இல்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட்ட போது கொடுக்கப்பட்ட அந்த ஆவணங்களை மட்டும் பதிவேற்றம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எந்த ஆவணங்களையும் அவங்க பதிவேற்றம் பண்ணல, அதானே சரி? எல்லா ஆவணங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரிய வந்து இறுதியாக நான் சொல்றேன், இறுதியாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு பண்ணி நீங்க கொண்டு போய் கொடுத்ததை பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வரவு செலவு கணக்கு, திரு எடப்பாடி தரப்பு வரவு செலவு கணக்கு தான் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இல்ல நீங்க சொல்ற கூற்றுப்படி இன்னமும் அங்க ஒருங்கிணைப்பாளர் அவர் தானே, நான் தானே இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதினார். இல்ல அந்த டிஸ்பியூட் இருக்கிற போது இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி தரப்பு கொடுக்கிற ஆவணங்களை எப்படி பதிவேற்றம் பண்ணும் தேர்தல் ஆணையம், ஒருவேளை அதுல வந்து அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா? இல்ல இல்ல சார், அக்செப்ட் பண்ணிக்கல சார், அது வந்து பதிவேற்றம் பண்ணிருக்கே தவிர தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் என்று எங்கே சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்திற்கு அது அதிகாரம் எங்கே இருக்கிறது? ஒப்புக்கொண்டால் தானே பதிவேற்றம் பண்ண முடியும், அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஒப்புக்கொண்டால் தானே பதிவேற்றம் பண்ண முடியும். ஒப்புக்கொண்டா இப்ப நாம நாளைக்கு காலையில் லெட்டர் எழுதுவாரு, ரெட்டையில் அவருதுன்னு பதிவேற்றம் பண்ண ரெட்டையில் அவருதுன்னு ஆயிடுமா? இல்ல இப்ப நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வருகிற போது தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு பதிவேற்றம் பண்ணிருக்க இணையதளத்துலங்கிற வாதத்தை இபிஎஸ் தரப்பு வைக்காதா, வச்சா அது ஏற்றுக்கொள்ளப்படாதா? சும்மா அதை வந்து ஏமாத்துறதுக்காக இது போன்ற கூட்டணி எல்லாம் பேசலாம், ஏதாவது அனுப்பலாம், அதை இணையதளத்துல பதிவு பண்ணலாம், அதையெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது கார்த்திக் சார். மிக தெளிவா நான் என்ன சொல்றேன், ஒன்றுமே இல்ல ஓபிஎஸ் சீட்டு இது நாள் வரைக்கும், நம்ம அதை தானே பேசணும். நீங்களும் திருநெல்வேலி என்ன கிராஸ் பண்ணி கேட்டிருக்கீங்க, யார் இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்திய நாளே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு மாபெரும் கூட்டம் நடந்திருக்கா இல்லையா? 88 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்களா இல்லையா? 100 மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்களா இல்லையா? நன்றி 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 திரு புகழேந்தி, இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.